மிதுனராசி நேயர்களே, சாந்தமா இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பேன், எப்ப அமைதியா தான் இருந்தா எப்படி இந்த காரியத்தை வெற்றி பெற்றான் அப்படிங்கிற சந்தேகமே நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் படுத்துட்டுனா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகள், ஸ்கூல்ல இது யதார்த்தமா நடக்கும், இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய படிச்சுட்டு வந்துடும். இன்னொருத்தர், என்னப்பா படிச்சியா, ஒன்றுமே படிக்கலன்னுவான். கடைசியில் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடும். எப்படிதா படித்தேனா, நான் அது சொன்னது தான் நடக்காதே, அதை முதல் நாளே படிச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் மனசில் வச்சுப்பேன், மற்றவாளை பேச விட்டு கவனிக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. அதேமாதிரி லெக்சரர், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவா, அதேமாதிரி ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், கரஸ்பாண்ட், ஒரு காலேஜுக்கு வந்து கரஸ்பாண்ட் பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கு இடமாற்றம், ஒரு திக்கற்ற பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துட்டேன்னா என் லைஃபே நன்னாயிரும்ன்ற அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் உடனே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெய்வத்தை வழிபட்டால் போதும், மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு மிதுனராசி என்பவர்கள்.